நீங்க தான் சரி பண்ணணும், யாரையும் குறை சொல்லக்கூடாது, உங்க ப்ராப்ளம். கழுத்தை யாராவது திருப்பியிருக்கீங்களா? இங்க பாருங்க, இப்படி யாரும் திருப்பினதே இல்லைங்க. முதுகை யாராவது திருப்பியிருக்கீங்களா? சின்ன குழந்தை கூப்பிடுங்க, கேப்டியம்மா அப்படி திரும்புதா? இங்க நிறைய முதுகு உட்கார்ந்துருக்கு, திரும்பி 45 வருஷம் ஆச்சு. யாராவது கூப்பிட்டா மொத்த பாடி அப்படியே போகும், எங்கேயும் திரும்பாது, ஃபைன் போச்சு ஃபைன் வந்துடும். புரிஞ்சுக்குங்க, நோயெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருக்குமே ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை, உடலில் ஒரு நெளிவு சுழிவு இல்லை, உடம்பு ஆட்டில் உழைக்கலை, அப்போ சூடு இல்லை, இதாங்க வியாதி. ஏங்க நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வாக்கிங் போகிறாங்க லூஸா, எத்தனை பேர் ஜாக்கிங் போகிறாங்க பைத்தியமா, எத்தனை பேர் யோகா சென்டர் போகிறாங்க அறிவில்லையா அவங்களுக்கு? நீங்கள் எதுக்குமே போக மாட்டீங்களாமா? சில பேர் அப்படிதான், யோகா சென்டர்னு வீட்டுக்குள்ள போர்டு இருக்கும், பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறது, பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றது, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஆனால் எங்கேயோ இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவரு அமெரிக்காவிலே படிச்சு வந்தார். எங்கே படித்த உங்களுக்கு என்ன? இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போகிறது, கோயம்புத்தூருக்கு ஜப்பான் போகிறது. நானும் பார்க்குறேங்க, எங்கிட்ட ஒரு நோயாளி வந்து அவங்க கதை சொல்கிறக்கே 1.5 மணி நேரம் ஆகுது, இதில் பெருமை வேறு. அவர் சார் சென்னையில் டாக்டர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க, நான் தெரியல பார்ப்பாங்க, தெரியலன்னு சொல்லி சிரிப்பாங்க, தெரியல அவனுக்கு, தெரியல எனக்கு, இது பெருமை. அந்த டாக்டர் தெரியுமா, இந்த டாக்டர் தெரியுமா, அந்த மருந்து இந்த மருந்து, அவ்வளோ எல்லாம் தெரியுமே, எல்லாமே தெரியும் இல்லையா, அப்புறம் நோய் இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், நீங்க யார பாக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன படிச்சிருக்காங்க முக்கியம் இல்லை, குணமாச்சா ஆகலையா. சில பேர் இருக்காங்க யோகா சென்டருக்கு போனதே இல்லை, வாக்கிங் போனதே இல்லை, ஜாக்கிங் போனதே இல்லை. இங்க பாருங்க, நீங்களா எங்காவது போய் கைய காலை ஆட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் யோகான்னு பேர். யாராவது உங்க வீட்டுக்கு வந்து ஆட்டி விட்டுட்டு போனாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பேரு, தேவையான மானம் கெட்ட பொழப்பு வெக்கமா இல்ல. சில பேர் போன் பண்ணி எனக்கு ஒருத்தர் வந்து ஆட்டி விட்டுட்டு போறாரு, வெக்கமா இல்ல, ஆட்டுக்கு வீலுக்கு ஆள் வராங்க, சொந்தமா ஆட தெரியாது, இன்னும் அநியாயமா இருக்கு. இங்க பாருங்க, யாரெல்லாம் உடம்புக்கு வேலை தராம செத்து போறீங்களோ மேல போவீங்க இல்லையா? இந்திர லோகத்தில் நான் அழகப்பண்ணு வடிவேல் படம் பாத்தீங்களா? உங்களை கொண்டு போய் எண்ணெய் சட்டியில் முக்குவாங்க, நீங்கள் கேட்பீங்க எனக்கு ஏன் தண்டனைன்னு, உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் வடிவேல், சார் யமதர்ம ராஜா ஆய் அக்கடா அக்கடா என்ன பிரச்சனை, இந்த நரன் என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்பாரு. சித்திரகுப்த புக்கெல்லாம் போட்டி பார்த்து, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் தமிழ்நாட்டில் சென்னை என்ற ஊரில் 75 வருடமாக வாழ்ந்து கொண்ட இவர் கழுத்தை கூட ஆட்டவில்லை பிரபு, முதுகை கூட ஆட்டவில்லை பிரபு, திண்டு திண்டு சும்மா உட்கார்ந்துடுற பிரபு, அதான் முக்கிரமாக தேவையா? ஏங்க எப்படியும் சாக போறீங்க, ரெண்டு ஆட்டாட்டி செத்து போனவங்களுக்கு என்னப்போ, இதுக்கு மேல எப்படிதான் திட்டுறது? மரியாதையா சொல்ற, ஒன்னு வாக்கிங் போக்க இல்ல, ஜாக்கிங் போக்க இல்ல, யோகா சென்டருக்கு போக்க இல்ல, ஜிம்னாஸ்டிக் போங்க, ஏரோபிக்ஸ் போங்க இல்ல, அங்க பிரச்சனை பண்ணுங்க, அடி பிரச்சனை பண்ணுங்க, எதையாவது பண்ணுங்க, உடம்ப ஆட்டுங்க. எதுவுமே முடியலையா? கடைசியா ஒரு ஐடியா சொல்ற, யாருமே இல்லாதப்போ ஒரு குத்து பாட்டு போட்டு செல்ஃபி பொண்ணு உம்மா உம்மா செல்ஃபி பொண்ணு உம்மா டான்ஸ் ஆடுங்க, எதையாவது பண்ணுங்க ஆட்டுக்கு. நமது உடம்பில் 9 முக்கியமான ஜாயிண்ட் இருக்கிறது, இந்த இடங்களில் தான் ரத்தம் சுத்திகரிக்கிறது, இந்த இடங்களில் தான் ரத்தம் புதிதாக மாறுகிறது, இந்த இடங்களில் தான் ஆரோக்கியம் கிடைக்கிறது, இந்த இடம்தான் லிம்பாட்டிக் லிக்விடை சப்ளை செய்கிறது. இந்த 9 ஜாயிண்ட் யாருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதோ உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. 1 ஆங்கிள் ஜாயிண்ட், 2 நீ, 3 இடுப்பு, 4 முதுகு, 5 தோல், 6 கைமூட்டு, 7 மணிக்கட்டு, 8 கைவிரல்கள், 9 கழுத்து. இருக்கிறது 9 ஜாயிண்ட், ஆட்டினா என்ன இப்போ? இங்கே பாருங்க, இப்போ 9 ஜாயிண்ட்டை 9 நிமிஷத்தில் எப்படி ஆட்டுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாரும் உங்கள் கண்ணை கேமராவாக மாற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. 9 ஜாயிண்ட்டு 9 நிமிஷம், ஓகேங்களா? ரெடி. முதல் ஜாயிண்ட் இங்கே பாருங்க, கால் 1 அடி அகலம், இடுப்பில் கை இங்கே பாருங்க, சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். இந்த கால் இங்கே பாருங்க, 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். எல்லாரும் நல்லா பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி சுத்தணும். சிலர் வீட்டில் போய் சுற்றி பாருங்க, சுத்தாது, சுத்த மாட்டேங்குது, சுற்றி 45 வருஷம் ஆச்சு. பல பேத்துக்கு சொல் பேச்செல்லாம் கேட்காது, நம்ம கால் தான் ஆடாது. அடுத்தது பாருங்க, மூட்டு இங்கே பாருங்க, குனிஞ்சு மூட்டு மேலே கையை வச்சு மூட்டை சுத்தணுங்க. 10 முறை வலது சுத்து, 10 முறை செஞ்சு பாருங்களேன், 100 நாளில் மூட்டு வலி சரியா போயிடும். ஆபரேஷன் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை, வாழ்நாள் ஃபுல்லா மூட்டு வலி வராது.
அடுத்து இடுப்பு சும்மா சூப்பரா பாருங்க, சிம்ரன் மாதிரி இருக்கும். இடுப்பு மட்டும் ஆற்றக்கு தனியா பயிற்சி எடுக்கணும். இடுப்பயிற்சி செஞ்சு பாருங்க, இடுப்பு எதுக்கு வலிக்குது? முதுகுங்க, முன்னால பின்னால குனிஞ்சா போதுங்க, முதுகு பேக் பெயின் சரியா போயிருங்க. ஏன்னு முதுகு வலிக்குது, முன்னால பின்னால குனிறதே இல்லைங்க. இங்க பாருங்க, ஃப்ரண்ட் பேக்கு இது மாதிரி 10 முறை செஞ்சு பாருங்க. உலகத்தில் யாருக்கும் முதுகு வலியே இருக்காது. முன்னால பின்னால குனிறதே இல்லைங்க. ஷோல்டர், கால் 1 அடி அகலம், கட்ட விரல உள்ள வச்சு 4 விரல் மடக்கி பாருங்க. 10 முறை வலது சுத்து, 10 முறை இடது சுத்து, ஷோல்டர் சரியா போயிருங்க, எந்த பெயின் வராதுங்க. இப்படிதான் நான் மேடையில செஞ்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் வீடியோ கேமரா வச்சு அப்படியே ஷூட்டிங் எடுத்து வீட்டில் போய் பண்ணிட்டு இருந்தாரு, பார்த்து மிரண்டு போயிட்டேன். இங்க பாருங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி இங்க பாருங்க, இப்படி இப்படி. நான் மைக்கு பிடிச்சி பண்ணல, அவர் அப்படியே மைக்கு பிடிச்சிட்டே பண்றாரு வீட்டில். நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, என்ன பிடிச்சிருக்காருன்னு பார்த்தா நீங்க தாங்க பண்ணீங்க அப்படிங்கிறாரு. ஹலோ, நான் மைக்கு பிடிச்சி பண்றேன், நீங்க வீட்டில் போய் மைக்கெல்லாம் பண்ணுங்க. எல்போ ஜாயின் இங்க பாருங்க, பல பேருக்கு ஒண்ணு சேர. கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. இப்ப சொல்லுங்க, இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி இருக்கு, ஒரு நாளில் 9 நிமிஷம் இருந்தா போதுமா? எனவே புரிந்து கொள்ளுங்கள், இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சியை இப்ப நான் சொல்லி கொடுத்தத யாரெல்லாம் டெய்லி செய்றீங்களோ உடம்புக்கு தேவையான சூடு கிடைக்கும். உங்களை கடப்பாறு எடுத்து வேலை செய்ய சொல்லல, இருக்கும் 9 ஜாயிண்டை பிளெக்சிபிளா வச்சுக்கிறது தான் உழைப்பு. சூடு, இரத்த ஓட்டம், லிம்பாட்டிக் லிக்யூட், நிணநீர் ஓட்டம், இது எல்லாத்துக்கும் ஒண்ணுங்க. இந்த 9 ஜாயிண்டை யார் ஒழுங்கா வச்சிருக்கிறீங்களோ உடம்பு ஆரோக்கியமாக மட்டுமே இருக்கும். இதுல என்ன தெரியுமா காமெடி, டெய்லி மேடையில இந்த 8 ஜாயிண்ட் பயிற்சியை கடந்த 8 வருஷமா செஞ்சு காமிச்சுட்டே இருக்கிறேன். எல்லாரும் வர வேண்டியது, உட்கார வேண்டியது, பார்க்க வேண்டியது, செய்யறது இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன எங்காவது பார்க்க வேண்டியது ரோட்ல பஸ்ல, ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், உங்களை ப்ரோக்ராம் எல்லாம் நான் வந்திருக்கிறேன், அங்க பார்த்த இங்க பார்த்த 5 வருஷம் அங்க வந்த இங்க வந்த எல்லாம் சொல்ல வேண்டியது. கடைசியா மூட்டு வலிக்குதுங்க, என்ன பண்றதுங்க. ஐயோ, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன், டெய்லி 9 ஜாயிண்ட் பயிற்சி பண்றீங்களா? நானும் கேட்டு பாக்குறேங்க, என்னை வந்து பாக்குற எல்லாருமே, நீங்க செஞ்சீங்க, நான் பார்த்தேன், நான் செஞ்சேன், நீங்க பார்த்தீங்க, நீங்க செஞ்சீங்களா? அதுக்கு எல்லாரும் சொல்ற பதிலு, டைம் இல்லைங்க. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் உங்கள் உடம்புக்காக இப்படி ஆட்டுவதற்கு 9 நிமிடம் நேரம் இல்லை என்று யார் சொல்கிறீர்களோ உங்களுக்கு எது வலிச்சா எனக்கு என்ன போங்க, போங்கா இருக்குது. நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களாமா, எப்படிங்க குணமாகும்? நம்ம எடுக்கிற கெட்ட பழக்கம் தெரியுமா, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னை சரி பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அங்குதான் பிடுங்கி கொண்டு செல்கிறார்கள். நான் எவ்வளவு கொடுத்தாலும் இதைதான் சொல்லுவேன், புரிஞ்சுக்குங்க, நான் ஒண்ணு சரி பண்ற கொண்டு இல்ல, அவரவர் சரி செய்வதற்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் தான் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, உலகில் அவரவர் வியாதிகளை குணப்படுத்த அவரவருக்கு மட்டுமே ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசு இருக்கு, சாப்பிட்டு வந்து பாத்துக்கலாங்க. இந்த 6 விஷயத்தை நாம் ஒழுங்கு செய்தால் நமது உடம்பில் 1 நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு, 1 வருஷத்தில் எல்லாம் செல்லும் புதுப்பிச்சு 120 வயசு வரை ஆரோக்கியமாக வாழலாம். மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விடக்கூடாது, வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடக்கூடாது, படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். இதுதான் செவி வலி தொடு சிகிச்சை.